மெட்ராஸ்ல ஒரு பொண்ணு இருக்கு மேயர், அந்த பாப்பா பேர் என்ன? ஏப்பா ரொம்ப விவரமா பிரியா. அந்த பாப்பாட்ட பத்திரிக்கைக்காரன் கேட்டா, அம்மா உணவகத்தை ஏன் மூடினீர்கள்? உடனே அந்த பாப்பா சொல்லுச்சு, அந்த ஹோட்டல்ல ப்ராஃபிட்டே இல்லை, அது லாஸ்லயே போகுது. அம்மா அது என்ன சரவண பவனா ஹோட்டலா அடையார் ஆனந்த பவனா? லாஸ்லயே போகுது. அம்மா சிமன், அதைத்தான் வலிமை என்று மாட்டினோமே. அம்மா சிமன் எவ்வளவு ரூபாய்க்கு தந்தோம்? 200 ரூபாய். அம்மா வலிமை சிமெண்ட் 350. இதுக்கு பேரு திராவிட மாடல் வெப்பம், கலைஞர் காப்பீட்டு திட்டம். வாத்தாவுண்டு படம் அது, அதை முதலமைச்சர் விரிவுபடுத்தப்பட்ட காப்பீட்டு திட்டம். 5 லட்சம் ரூபாய் இந்த அரசு தரும். அம்மா சொன்னா வென்றா, வந்தா தந்தா, மறைந்தா எடப்பாடி வந்தா, 5 லட்சம் தந்தா. இந்த மூதேவி வந்தது நிறுத்திவிட்டது. ஒரு பெட்டியை வச்சார், இந்த பெட்டியிலே உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் போடுங்கள், உங்கள் கண் முன்னாலே நானே பூட்டுவேன். இந்த போட்ட வேற பார்த்தா கையில் வச்சிருந்தா உடனே, நீங்கள் அத்துறை கோரிக்கையை போட்டு விட்டீர்கள், இப்பொழுது பூட்டப் போகிறேன், அடுத்து சீல் வைக்கப்படும். இந்த பெட்டி அப்படியே தூக்கி கொண்டு போய் சென்னையிலே கோட்டையிலே வைத்து வைத்து அதை பிரித்து பிரித்து 100 நாட்களிலே உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். அப்படியா? இதை கோரிக்கை வைத்தவர்கள் யார் வேண்டுமானாலும் கோட்டைக்கு வரலாம், வந்து உங்களை யாரும் தடுக்க மாட்டார்கள். உள்ளே வந்து நான் எப்படி நிறைவேற்றுகிறேன் என்பதை பார்க்கலாம். செஞ்சானா? செஞ்சதா? கேட்டா? நான் கலைஞருடைய பிள்ளை இல்லையா? உம்மா அப்படித்தான் இருப்ப. ஏற்றாதே ஏற்றாதே, உடனே உம்மா அல்ல கையை ஏற்றாதே ஏற்றாதே, மின் கட்டணத்தை ஏற்றாதே, மின் கட்டணத்தை ஏற்றாதே, உயர்த்தாதே உயர்த்தாதே, உயர்த்தாதே உயர்த்தாதே, மின் கட்டணத்தை உயர்த்தாதே, மின் கட்டணத்தை உயர்த்தாதே. எவ்வளவு ஏற்றினதுக்கு? யூனிட்டுக்கு 1 பைசா ஏத்தலாமா? 1 பைசாவுக்கு ஏத்தாதே ஏத்தாதே. நீங்க யார் முதலமைச்சர்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான். உம்ம 2500 ரூபா பண்ணிட்டா, 1000 ரூபா இழுத்து மூடு இழுத்து மூடு. எடப்பாடி ஆட்சியில் உடனே உம்ம அல்ல கையை இழுத்து மூடு இழுத்து மூடு, டாஸ்மாக்கை இழுத்து மூடு, டாஸ்மாக்கை இழுத்து மூடு, மூடிவிடு மூடிவிடு, மூடிவிடு மூடிவிடு, டாஸ்மாக்கை மூடிவிடு, டாஸ்மாக்கை மூடிவிடு. இன்னைக்கு யார்ரா முதலமைச்சர்? நான் தான். அது இன்னொரு தலைவி இருக்காங்க, திராவிட பேரரசி, யாரு? கனிமொழி. அந்த பாப்பா சொல்லுச்சு தேர்தல் டைம்ல, தமிழ்நாட்டில் தான் விதவைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள், என்ன பண்ணலாம்? அதற்கு காரணமே டாஸ்மாக் தான். அவன் குடித்து விட்டு மரணம் அடைகிறான், தாலி இறங்கி விடுகிறது. விதவைகள் இருப்பதற்கு காரணமே டாஸ்மாக் தான். நாங்கள் முதலமைச்சரானால், எங்க அண்ணன் முதல்வரானால், முதல் கையெழுத்து முதல் கையெழுத்து டாஸ்மாக்கை மூடுவோம். இந்த ரிப்போர்ட் எல்லாம் வாயில விட மைக்க, அப்படியும் ஒருத்த விட்டான், என்ன நீ டாஸ்மாக் மூடுவேன்னு சொன்னி? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்படின்னா என்ன? சட்டத்தை எரித்து விட்டு நாங்கள் சட்ட நகலைத்தான் எரித்தோம். அந்த வித்து எப்படி இருக்க? அப்படிக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கா தளபாதி? தளபாதி தளபாதி தானே, தளபதி. தினந்தோறும் மருத்துவமனையில் படுத்திருக்கிறவனுக்கு பெயர் ஆரோக்கிய சாமி. கண்ணே இல்லாதவன் காந்தர்வ கண்ணன், முகமே சரியில்லாதவன் செந்தாமரை கண்ணன், நெல்லையப்பன் பாலாஜி பாணியிலே மூளையே இல்லாதவன் தளபாதி. இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன வைக்க கேடு? எதை சாதித்திருக்கிறார்கள்? அம்மா ஆட்சியில இதே ஸ்டாலின் நாடு முழுவதும் வந்தாரே, என்ன கேட்டார்? சொன்னீங்களே செஞ்சீங்களா, சொன்னீங்களே செஞ்சீங்களா, சொன்னீங்களே சொன்னதையெல்லாம் செய்தோம்.
நான் பகிரங்கமாக செங்கம் மேடையில குற்றம் சுமத்த விரும்புகிறேன். பத்தாண்டு காலம் இந்த ஏழை அடித்தட்டு மக்களுக்கு அதிமுக செய்த திட்டங்களை 2.5 வருடத்தில் நிறுத்தி இருக்கிறார். அதற்கு பெயர் திராவிட மாடல். 10 வருடமாக செய்த சாதனை. என் அம்மா சொன்னார், என்னை மீண்டும் நீங்கள் முதலமைச்சரானால் 20 கள் அரிசி விலை இல்லாமல் தருவேன் சொன்னார். வென்றா, வந்தா, தந்தா, மறைந்தா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அம்மா நிறுத்திட்டான். அம்மா சொன்னார், மீண்டும் முதலமைச்சரானால் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் 8 கிராம் தருகிறேன். மீண்டும் அரசாண்டால் 8 கிராம் தங்கம் தாலிக்கு வழங்கப்படும். அம்மா சொன்னா, வந்தா, தந்தா, மறைந்தா. எடப்பாடி வந்தார், தொடர்ந்து தந்தார். ஸ்டாலின் எனும் நான் அம்மா நிறுத்திட்டான். கலைஞர் காப்பீட்டு திட்டம் வாத்தா உண்டு படம் அது. அதை முதலமைச்சர் விரிவுபடுத்தப்பட்ட காப்பீட்டு திட்டம் 5 லட்சம் ரூபாய் இந்த அரசு தரும். அம்மா சொன்னார், வென்றார், வந்தா, தந்தா, மறைந்தா. எடப்பாடி வந்தா, 5 லட்சம் தந்தா. இந்த மூலேவி வந்தது, நிறுத்திவிட்டது. பெண்களுக்கு திருமண உதவி தொகை 25,000, பட்டதாரி பெண்களா 50,000 ரூபாய் வழங்கப்படும். அம்மா சொன்னா, வென்றா, வந்தா, தந்தா, மறைந்தா. எடப்பாடி வந்தா, 50,000 அள்ளி தந்தா. இந்த சனியன் வந்தது, நிறுத்திவிட்டார். 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், 3 ரூபாய்க்கு தயிர் சாதம். அம்மா உணவகம் கல்லுடைக்கிறவன், பாரவண்டி இழுக்கிறவன், ரிக்ஷா தொழிலாளி, ஆட்டோக்காரன் அந்த அம்மா உணவகத்துக்கு வருகிறான். 2 இட்லி 1 சாம்பார் சாதம் தயிர் சாதம், 10 ரூபாய்க்கு அவன் பிரச்சனை முடித்து விடுகிறது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். அண்ணா சொன்னா, 10 ரூபாயில உழைத்தவனுடைய வயிற்று பசியை போக்கி அவனை சிரிக்க வைத்து இறைவனை கண்ட தலைவி அம்மா போனார். எடப்பாடி வந்தார், தொடர்ந்து அந்த உணவகம் இருந்தது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் வாயா நிறுத்திட்டான். கொரோனா காலத்திலே மக்களுக்கு உணவை வழங்கி ஆட்சிய பாத்திரம் அந்த அம்மா உணவகம். எப்படா கை வைக்கிறீங்க? மெட்ராஸ்ல ஒரு பொண்ணு இருக்கு மேயர், அந்த பாப்பா பேர் என்னப்பா? ரொம்ப விவரமா பிரியா. அந்த பாப்பாட்ட பத்திரிக்கைக்காரன் கேட்டா, அம்மா உணவகத்தை ஏன் மூடினீர்கள்? உடனே அந்த பாப்பா சொல்லுச்சு, அந்த ஹோட்டல்ல ப்ராஃபிட்டே இல்லை, அது லாஸ்லயே போகுது. என்ன சரவண பவனா ஹோட்டலா? அடையார் ஆனந்த பவனா? உழைத்தவனுடைய வியற்று வியர்வை கீழே சிந்துகிறதே, அந்த தொழிலாளிக்காக என் தாய் கொண்டு வந்த திட்டம் இது, லாஸ்லயே போகுது. எந்த திட்டத்தையாவது நிறுத்தி போகுது, தொடர்ந்து நடத்துகிறார்களா? அம்மா உழவரம் நிறுத்தப்பட்டது, அம்மா மருந்தகம் நிறுத்தப்பட்டது, அம்மா சிமெண்ட் அதைத்தான் வலிமை என்று மாட்டினோமே. அம்மா சிமெண்ட் எவ்வளவு ரூபாய்க்கு தந்தோம்? 200 ரூபாய். வலிமை சிமெண்ட் 350. இதுக்கு பேரு திராவிட மாடல். வெப்பம் யார்? மக்கள் தானே. நீங்க செஞ்ச தப்புக்கு நானு, நெல்லையப்பன் பாலாஜி, அண்ணன் நக்ரியார், வெங்கட்ராமன் எல்லாம் முக்கிட்டு இருக்கோம் உங்களுக்காக. தப்பு செஞ்சது நீங்க, ஏன் உட்கார வச்சீங்க? அப்ப எய்தவன் கம்பைன் ஓவது, நெருப்பு சுடும் ஸ்டாலின் இப்படித்தான் தெரியும். ஏன் உட்கார வச்சீங்க? அதனால கோபம் எல்லாம் ஸ்டாலின் மீது அல்ல, உட்கார வைத்த மக்கள் மீதுதான். தேர்தலுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மேடையை போட்டு நாடு பூரா வந்தார். யாரு? ஸ்டாலின். ஒரு பெட்டியை வச்சார். இந்த பெட்டியிலே உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் போடுங்கள், உங்கள் கண் முன்னாலே நானே பூட்டுவேன். இந்த போட்ட வேற பார்த்தா கையில் வச்சு உடனே, நீங்கள் அத்துறை கோரிக்கையில் போட்டு விட்டீர்கள், இப்பொழுது போட்ட போகிறீர்கள், அடுத்து சீல் வைக்கப்படும். இந்த பெட்டி அப்படியே தூக்கி கொண்டு போய் சென்னையிலே கோட்டையிலே வைத்து அதை பிரித்து 100 நாட்களில் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். அப்படியா? இதை கோரிக்கை வைத்தவர்கள் யார் வேண்டுமானாலும் கோட்டைக்கு வரலாம், வந்து உங்களை யாரும் தடுக்க மாட்டார்கள். உள்ளே வந்து நான் எப்படி நிறைவேற்றுகிறேன் என்பதை பார்க்கலாம். செஞ்சானா?
செஞ்சதா கேட்டா? நான் கலைஞருடைய பிள்ளை இல்லையா? ஆமா அப்படித்தான் இருப்ப. செஞ்சே நீ இதே அண்ணன் எடப்பாடியா இருந்த பொழுது என் ஆத்தா அண்ணாரு ஸ்டாலின் என்ன பண்ணாரு? அண்ணன் மரியாதைக்குரிய அக்ரியார் சொன்ன மாதிரி நாலரை வருடம் தலைமுறை போல என் தாயை போல ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தியது நம்ம தானே. ஜனங்கிட்ட கேட்டோம், எலே யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்டோம். உடனே ஒரு அம்மா சொல்லுச்சு, எடப்பாடி நல்லா தான் ஆட்சி பண்றாரு, கொரோனா காலத்துல சாமானம் எல்லாம் ரேஷன் கடையில் சும்மாவே போட்டாரு. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? அதனால அவர் ஆட்சி குறை சொல்ல முடியாது. ரேஷன் கடையில் பொங்கலுக்கு 2500 ரூபா கொடுத்தாரு. மகராசன் எடப்பாடி இருந்தாலும் இந்த தேர்தலில் மாத்தி போடலாம். என்ன கேடு, என்ன கேடு போட்டீங்க? ஏன் மாத்தி போட்டீங்க? இதே எடப்பாடி அவருடைய ஆட்சியில் என்ன பண்ணார் தெரியுமா? உடனே ஸ்டாலின் அவருடைய மந்திரிகள் எல்லோருமே அவன் வீட்டு முன்னால் நின்றான். அவன் வீட்டு முன்னால நேரு திருச்சியில் அவர் வீட்டு முன்னால எல்லாம் முன்னால் நின்றுட்டான். இந்த பேண்ட் வேற ஸ்டாலினுக்கு நிக்கவே மாட்டேங்குது. கறி இருந்தா தானே இழுத்து இந்த பதாதையை பிடிச்சிட்டு கோஷம் போடுறாரு ஸ்டாலின். எப்படி தெரியுமா? ஏற்றாதே உடனே உங்க அல்ல கையை ஏற்றாதே மின் கட்டணத்தை ஏற்றாதே உயர்த்தாதே மின் கட்டணத்தை உயர்த்தாதே எவ்வளவு ஏற்றினதுக்கு? யூனிட்டுக்கு 1 பைசா ஏத்தலாமா? 1 பைசாவுக்கு ஏத்தாதே. இன்னைக்கு யார் முதலமைச்சர்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான். உம 2500 ரூபா பண்ணிட்டா? 1000 ரூபா. ஏய் மும்மனை இன்சாரம் பெறுவதற்கு அண்ணா திமுக ஆட்சியில வசூலித்த தொகை 1750. ஆனால் கோஷம் போட்ட ஸ்டாலின் ஆட்சியில 4500 ரூபாய் ஆட்சி அடை நடத்துறீங்க. அப்புறம் இன்னொரு கோஷம் யாரு? ஸ்டாலின் இழுத்து மூடு, இழுத்து மூடு. எடப்பாடியார் ஆட்சியில் உடனே உங்க அல்ல கையை இழுத்து மூடு, இழுத்து மூடு. டாஸ்மாக்கை இழுத்து மூடு, டாஸ்மாக்கை இழுத்து மூடு. மூடிவிடு, 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 மூடிவிடு. டாஸ்மாக்கை மூடிவிடு, டாஸ்மாக்கை மூடிவிடு. இன்னைக்கு யார்டா முதலமைச்சர்? நான் தான். உம்மா மூடு, மூட வேண்டியதா? மூடணும் இல்ல. அதிமுக ஆட்சியில மாலை 6 மணி வரை இயங்கி வந்த டாஸ்மாக் கடை இன்னைக்கு விடிய விடிய நடக்கிறது. புல் டைம் 24 ஹவர் சர்வீஸ். எப்ப வேணாலும் போய் வாங்கலாம். ஆனா பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா இருக்கும். ஆனா எடப்பாடியார் ஆட்சியில் எங்க ஆட்சியில எல்லாம் பாட்டில் 160 ரூபாய் புழல் சிறையில் இருக்கான். நான் கேட்கிறேன், 10 ரூபா வசூல் பண்ணி கொடுத்தவனுக்கே புழல் சிறை? இவன் தள்ளை குடி கண்ட முடிஞ்சிருடா. உடன்பரப்புல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முடிச்சிருவாங்க தெரியுமா? இன்னைக்கு சாராய மட்டுமல்ல நண்பர்களே, இன்னொரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த 2.5 ஆண்டு காலத்துல 2000 மதுபான பார் லைசன்ஸ் எல்லாம் ஓட்டிருக்கான். எப்படி? அதிமுக ஆட்சியில, என் தலைவர் ஆட்சியில, அம்மா ஆட்சியில, எடப்பாடியார் ஆட்சியில அனுமதி இல்லாமல் பார் இயங்கியதா? இவனுடைய ஆட்சியில 2000 பார். எவ்வளவு வருடம்? 2.5 வருடம். எவ்வளவு பணம்? யார் வீட்டுக்கு? கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். தானே கொள்ளையடிச்சாங்கல்ல. அது இன்னொரு தலைவி இருக்காங்க, திராவிட பேரரசி. யாரு? கனிமொழி. அந்த பாப்பா சொல்லுச்சு தேர்தல் டைம்ல, தமிழ்நாட்டில் தான் விதவைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதற்கு காரணமே டாஸ்மாக் தான். அவன் குடித்து விட்டு மரணம் அடைகிறான். தாலி இறங்கி விடுகிறது. விதவைகள் இருப்பதற்கு காரணமே டாஸ்மாக் தான். நாங்கள் முதலமைச்சரானால், எங்க அண்ணன் முதல்வரானால், முதல் கையெழுத்து டாஸ்மாக்கை மூடுவோம். இந்த ரிப்போர்ட்டர் எல்லாம் உடைய வாயில உடைய மைக்க அப்படியும் ஒருத்தன் விட்டான். என்ன நீ டாஸ்மாக் மூடுவேன்னு சொன்னி? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்படி என்ன சட்டத்தை எரித்து விட்டு
நாங்கள் சட்ட நகலை தான் எரித்தோம். அந்த வித்து எப்படி இருக்க சொல்லிட்டே சொல்லல என்றால நீ கள்ளச்சாராயம் குடித்து இதே திருவள்ளூர்ல 32 பேர் செத்தா ஆட்சியாளர் நடத்துறீங்க. அதிமுக ஆட்சியில இப்படிப்பட்ட துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் நடந்திருக்குமா? உங்க ஆட்சி நேரம் நடக்குது. ஏற்றாதே ஏற்றாதே சொல்லு. பால் விலையை உயர்த்தாதே. பசியால் அழுகும் பச்சிலம் உழந்தை போடுற பசியால் அழுகும் பச்சிலம் உழந்தை பசியால் அழுகும் பச்சிலம் உழந்தை வயிற்றில் அடிக்கும் பால் விலையை வயிற்றில் அடிக்கும் பால் விலையை ஏத்தாதே ஏத்தாதே. 2 ரூபாய்க்கு 12 ரூபாய் ஏத்திக்கா. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். செருப்பிலே அடிப்பான் பார்லிமெண்ட். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் நாசமாக போவாய். எங்களுடைய இந்தியா கூட்டணி கிழிஞ்சிருச்சு. வருகிற நாடாளுமன்ற தேர்தல் எழுதி வச்சுக்கோங்க. வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை 3 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும். இப்பவே அறிவிக்கிறோம், இப்பவே அறிவிக்கிறோம். ரிசர்வ் பண்ணியாச்சு. என்ன காரணம் தெரியுமா? அந்த புயலுக்கு நன்றி சொல்லணும். மிச்சம் சூப்பர் புயல் நம்ம திமுகவே முடிச்சிருச்சு தெரியுமா? 4000 கோடி ரூபாய் காவா வெட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னா தண்ணியே நிக்காதுன்னா அவன் வானிலை மையம் சொல்றான், டேய் கடுமையா பெய்யும்டா. என்ன பெய்தாலும் சரி, இன்னொருத்த மந்திரியா இருக்கிறான், யாருக்கு இந்த இதுக்கு சுகாதாரத்துறைக்கு, அதை ஓடிட்டே இருக்கான். யார் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் போறவனை கொண்டு வந்து அவனை கொண்டு நிக்க வச்சு அவன் ஓடினே இருக்கிறான். அவன் சொல்றான், 20 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் ஒரு சொட்டு நிக்காது. அடிச்ச மலையில கொம்மா தனி தீவாக இருக்கிறது. இரவு முழுவதும் அவடியவே இல்லை. 8 நாட்கள் அப்படியே தனி தீவாக சென்னை மாநகரமும் புறநகர் பகுதியும் திகழ்ந்தது. தண்ணிக்குள்ள நிக்கிறான், வீட்டை விட்டு வெளியில வர முடியவில்லை. கழுத்தளவு தண்ணி, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு பால் இல்லை. பசியால் அழுகிறது குழந்தை, தாய் துடிக்கிறார், வழி இல்லை. பச்சையாக சொல்லுகிறேன், இயற்கை உபாதையை கழித்தால் அந்த பாகத்தை கழுவுவதற்கு தண்ணீர் இல்லை. நான் செங்கம் மக்களை கேட்கிறேன், கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க இருக்கிற இடத்துல வெள்ளம், கழுத்தளவு தண்ணி இல்லை, பால் இல்லை, சோறு இல்லை, எதுவுமே இல்லை. 2 நாள் நில்லு, மரண பயம் வருமா வராதா? அந்த மரண பயத்தை சென்னை மக்களுக்கு காட்டியவர் முக ஸ்டாலின். மறப்பானா? தண்ணீரை தத்தளிச்சாலே யாராவது சென்றார்களா? வட்ட செய்கிறார், கிளை செய்கிறார், மாநகராட்சி செய்கிறார், மாநகரமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள், எம்பி, திமுக எவனாவது சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் சொன்னார்களா? ஆனால் அண்ணா திமுக ஆட்சியில வெள்ளம் வந்த பொழுது 2019 அருமை சகோதரர்களே, வெள்ளம் வந்த நேரத்தில் உடனடியாக 20 போட்டுகளை கொண்டு வந்து நிறுத்திய தலைவன் எங்கள் இனமான தலைவன் எடப்பாடியா. அந்த தண்ணீரை வடிப்பதற்காகவே நெய்வேலியில் இருந்து அந்த பம்பு மோட்டார்களை கொண்டு வந்து 1 வாரத்திற்கு முன்னால் இறக்கியவர், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தவர் எங்கள் இனமான தலைவன் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார். நீ செஞ்சியா? தண்ணி அப்படியே நிக்குது, ஏன் வடியலன்னு கேக்குறான். நெய்வேலியில மோட்டாருக்கு சொல்லி இருக்கிறோம். எப்படா எப்படா மோட்டார் வரும்? அடுத்த 2 நாளில வேட்டி மடித்து கட்டி கொண்டு அந்த சிறுவம்பாளையத்தை சிங்கம் எங்கள் அண்ணன் எடப்பாடியா எல்லா பகுதிக்கு போற. பால் இருந்தா, தண்ணி இருந்தா, அரிசி வச்சுக்கோ, குளிரடிக்கிறதா, பெட்ஷீட் அத்துணியும் கொடுத்தா. என் தலைவன் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவருடைய வாரிசான எடப்பாடியா அள்ளி கொடுத்தார். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த பொம்மை ரோபோ ஒரு 10 ரூமில் உட்காந்துட்டார். உட்காந்து செல்போன்ல பேசுறாரு. நான் கேட்கிறேன், அம்மா அன்னைக்கு செல்லே இயங்கலே கரண்டே இல்லையே, உன் செல்லுக்கு மட்டும் எப்படி கரண்ட் வந்தது? அது ரகசியம். ஓ, நீட் தேர்வு மாதிரி ரகசியமா சரி வச்சுக்க பேசுறாரு. என்னையா? யாருக்கிட்ட? வட்டச்சேலிட்ட பேசுறாரு. எப்படி போயிட்டு இருக்கே? அம்மா எல்லாம் அஞ்சு போயிட்டு இருக்கு. நான் தண்ணி அது உனக்கு காட்ட போறேன்றான். பால் பார்லிமெண்ட்ல ஊத்த போறேன்றா.
உள்ள உட்கார்ந்துக்கினே இறங்கி வராம மிச்சாம் புயலே பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு சொல்லுகிறேன், அந்த புயல் வந்ததுக்கு அப்புறம் ஏன் தண்ணி நிக்காதுன்னு சொன்னீங்க, எவ்வளவு செலவழித்தீர்கள்? 4,500 கோடி. அப்புறம் மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் துருவி துருவி கேட்கிறார், 4,500 செலவழித்தீர்களா? அன்னைக்கு நேர் என்ன சொன்னார், 95% பணிகள் முடிந்து விட்டது. எவ்வளவு செலவு? 4,500 கோடி. ஸ்டாலின் என்ன சொன்னார், 2,000 கோடி செலவழித்திருக்கிறோம். அவன் என்னன்றா, 4,000 கோடி. இவன் என்னன்றா, 2,000 கோடி. சரி விடு, இத்தனை கோடி செலவு பண்ணி ஏன் நிக்குது? அந்த கால்வாய் வெட்டுனான் இல்லையா, அதெல்லாம் வெட்டுனா. இதெல்லாம் போய் தண்ணி சேர்ற இடத்துக்கு பேர் என்ன, ஜங்ஷன். சொல்லு ஜங்ஷன். அந்த ஜங்ஷனுக்கு இத்தனை தண்ணி போய் சேர்ந்து அந்த ஜங்ஷன் இருந்து அப்படியே கடலுக்கு போகும். சரி புரிஞ்சுதா? இவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜங்ஷன் கட்டல, 92% கோத்தா பணியில ஏண்டா ஜங்ஷன் இல்ல, அது வெறும் 3% தானே, அதுலதான நின்னுச்சு தண்ணி. கடலில இருக்கிற ஆக்ரோஷமான அந்த தண்ணி, ஆக்ரோஷமான தண்ணி அதிகமாக அலையடித்ததால், சொன்னது சிரிக்கிறதுக்காக சொல்ல, அவர் சொன்னது அதிகமாக அலையடித்ததால் அந்த தண்ணி வெளியே வந்த இந்த தண்ணியை உள்ளே தள்ளிவிட்டது. ஸ்டாலின் அவராரு வீடியில் தர போறாரு, விட்டாரு பத்தியா, இந்த தண்ணி அந்த தண்ணியை தள்ளிருச்சான். சரி, இதுக்கு அப்புறம்தான் நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இங்கும் மழை வரும், கடுமையான புயல் வரப்போகிறது, மழை பெய்யும், அளவுக்கு அதிகமாகவே மழை பெய்யும். அவன் ரெட் அலர்ட் கொடுத்துட்டான். அப்பவாது இவனுக்கு புத்தி வந்திருக்கணும்ல, முதலிய பட்டான்ல மெட்ராஸ்லயே என்ன பொம்பளை சொன்ன ஒருத்தி, ஸ்டாலின் அவராரு அம்மா நீச்சல் அடிக்க விட்டாருன்னு கிண்டல் பண்ணல, அப்போ அவனுக்கு அறிவு வேணும்ல. அதுல ஒருத்த ஜோசிகரம் போய் சொன்னான் ஒரு அம்மா கிட்ட, பிள்ளைக்கு நல்ல வரன் வந்திருக்கு. அப்படியா? ஆமா, ஐடில வேலை பார்க்காது. ஓ, 2 லட்சம் சம்பளம். சரி, கார் எல்லாம் வச்சிருக்காரு, நம்ம பிள்ளைக்கு நல்ல பொருத்தம். அதெல்லாம் இருக்கட்டும், போட்டு வச்சிருக்கிறாரான்னு கேட்டான். போட்டு வச்சிருக்காரா? அது இல்ல, என் பிள்ளையும் தூக்கி முதல்ல வச்சிருக்க நீச்சல் அடிப்பாரா? இப்ப எந்த அளவு கஷ்டப்பட்டீங்க, அதற்கு பிறகாவது அங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? அங்க நடவடிக்கை எடுக்கவில்லை. 22 பேர் செத்து அந்த வெள்ள தண்ணீர்ல வந்தான் தென்பாண்டி மாவட்டத்தில். ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுத்தார்? உடனே அப்படியே தூக்கி இந்த வானிலை ஆய்வு மையத்துக்கார மேல போட்டான். அவர்கள் இவ்வளவு தண்ணி தான் வரும் என்று துல்லியமாக சொல்லவில்லை. அவன் விருக்குன்னு போயிருக்கான். ஏய், என்ன சொல்ற, நான் தான் கொடுத்தல, மொத்தம் 3 அலாட்டு தான், 10 சென்டிமீட்டர் பேஞ்சா எல்லோ அலாட், 10 லிருந்து 20 வரைக்கும் பேஞ்சா ஆரஞ்சு அலாட், 20க்கு மேல அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், அது 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், ரெட் அலாட் கொடுத்துட்டோம்ல. ரெட் அலாட் கொடுத்தீர்கள், எவ்வளவு மழை வரும் என்று சொல்லவில்லையே. அவன் போயா ரெட்டுக்கு மேல இல்லடா, பேசி பழகுறீங்க, எப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க, உங்களுக்கு மட்டும்தானே வரும். ஆக தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆப்படிக்கப்பட போகிறது, தலைநகர் சென்னை மாவட்டத்திலும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆப்படிக்க இருக்கிறார்கள். அதற்கடுத்து இன்னொன்னு இருக்கு, யார் தெரியுமா, உரிமை தொகை வழங்கப்படும். அவதான் விளக்குமாரோட வரப்போறான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல, புரியுதா? யாருக்கு உரிமை தொகை வழங்கினாய்? ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் உரிமை அட்டை வழங்க, உரிமை அட்டை வழங்கப்படும். யாருக்கு? ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் உரிமை தொகை 1,000 வழங்கப்படும். யாருக்கு? ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும். மறுபடியும் சொல்லு. அனைத்து பெண்களுக்கும். நம்ம கவுண்டர் மணி மாதிரி கேக்குற மர்க்கம் மர்க்கம் சொல்லு. அனைத்து பெண்களுக்கும் 1,000 வழங்கப்படும். கொடுத்துரு, கொடுக்க வேண்டியதான் அனைத்து பெண்களுக்கும். உடனே இவரு விண்ணப்ப மனு செய்தால், தகுதியுள்ள பெண்களுக்கு, நீங்க தான் சொல்லணும் தகுதி இருக்கா உங்களுக்கு, புள்ள பெத்தீங்க, குடும்பம் நடத்துறீங்க, குழந்தை பெத்தீங்க, இதுதானே தகுதி? சொல்லுங்க அக்கா.
தகுதி உள்ள பெண்களுக்கு வழங்கப்படும். எத்தனை விண்ணப்பம் வந்துச்சு? 1,63,00,000. உன்னுடைய ஸ்கேல்ல எத்தனை பேர் தகுதி உள்ள பெண்கள்? 1,03,00,000 பேர். நீ 57,00,000. அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை. உரிமை தொகை வாங்குகிற தகுதி இல்லை. பார்த்தா ஓட்டு போடும் தகுதி அவர்களுக்கு இருக்கிறது மறந்து விடாத. 57,00,000 பொம்பளை இருக்கா? ஒருத்தி ரெண்டு ஓட்டு போட்டாலும் புருஷன் போட்ட பிக்சர் வேம்பா. பொண்டாட்டிகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் துண்டு துண்டாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். என்ன காரணம்? என் வீட்டின் முன்னால் உட்கார்ந்து தண்ணி அடிக்காதே, இது தவறா? கேட்டதற்கு வெட்டப்பட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற எங்க இருக்கிறது? சிந்தாதிரி பேட்டையில இது திமுக ஆட்சிக்கு வந்த முதல் வருடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த மாவட்ட தலைவர் நடுநோட்டில வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சட்டமன்ற எங்க? புரோட்டா சென்று காசு கேட்டதுக்கு பாக்ஸிங் பண்றான். சட்டமளுக்கு நொட்டுதா? அதற்காக தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த பிரியாணி கிடைக்கவே மன்னிப்பு கேட்டீர்களே. சட்டமளுக்கு எங்க இருக்கிறது? மணல் அடிக்கிறான் கொல்ல ரெண்டு மாபியா ராமச்சந்திரன் ரத்தனம். மணலிலே மட்டும் 60,00,000 கோடி ரூபாய் துரைமுருகன் கொள்ளையடித்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை சுமத்தி இவர் யார் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பேச்சாளர் குடியாத்தம் குமரன். அவன் சொல்லி இருக்கிற பகிரங்கமான வாக்குமூலம். அதே மாதிரி தாத்தா கருணாநிதி 60 ஆண்டு காலமாக சேர்த்த பணத்தை விட அதிகமாக பேரன் ஸ்டாலினும் ஸ்டாலின் மகன் உதயநிதியும் அவருடைய மருமகன் சபரீசனும் 30,000 கோடி ரூபாய் பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அதை எங்கே வைப்பது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டையும் நான் சுமத்தவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தாரே, அதுவும் நிதி அமைச்சர் பைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு பழனிவேல் தியாகராஜன் பகிரங்கமாக குற்றம் சுமத்தினார். நீட் தேர்வை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும். ஏன்? எடப்பாடிக்கு வெட்கம் மானம் சுடு சொரணை எதுவுமே இல்லை. அத்துணையும் எங்களுக்கு இருக்கிறது. வந்ததும் முதல் கையெழுத்து நீட் ஒழிப்போம். எப்படி? அந்த ரகசியம் அப்பனுக்கு தெரியும். ஒழிக்க முடியாதுடா. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மென்ட் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்த்து நீட் தேர்வை எப்படி ரத்து செய்ய முடியும்? உச்ச அதிகாரமே சுப்ரீம் கோர்ட் தான், எப்படி நீட் தேர்வை ரத்து செய்வ? ரகசியம் தெரியும். அதையும் நம்பி போட்டிகள் ஓட்டு. இப்ப என்ன பண்றா? 50,000 கையெழுத்துப்பட்டிருக்கிறோம். 50,00,000 கையெழுத்து. இப்போ 85,00,000. எல்லாத்தையும் மாநாட்டு மூலையில போட்டான். யாருக்கு அந்த கையெழுத்து? ஒரே கையெழுத்துல நீட் தேர்வை ஒழிப்போம் என்று சொன்னீர்களே, 85,00,000 கையெழுத்து எதுக்கு? யாரு ஏமாத்துறீங்க? நயன்தாராவே வேணும்ன்றாயா? பேசலாமா? பேசிடுவோம். நயன்தாராவே வேணும்ன்றான். அது ஏற்கனவே புக் ஆயிடுச்சியா? பரவாயில்ல, நான் அதை விட அசிங்க முடியாதுறேன். எனக்கு அதுதான் வேணும். கொடுக்கல முடியாதுன்னு சொன்ன உடனே பால்னால குடிச்சிட்டான். சிரி அந்த அம்மா பேட்டி கொடுக்குது. எப்படி குடிச்சு தெரியுமா? நிருபர்களையில உடனே கூட்டிச்சு, உடனே வந்துச்சு. வந்த உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நான் ஆந்திராவிலிருந்து வந்திருக்கேன். சரி, புது படத்துல நடிக்கலான்னு தமிழ்நாட்டுக்கு வந்தேன். சரி, உதயநிதி சான்ஸ் தர்றேன், நீ வான்னு சொல்லிச்சு. நிருபர்களை காதை தீட்ட ஆரம்பிச்சிட்டான். ரூம் போட்டுச்சு, வந்து டிஸ்கஸ் பண்ணிச்சு. யாரு? உதயநிதி. யார் கூட? என் கூட. என்ன பண்ணிச்சு? அதான் பண்ணிச்சு. 2 ரூபாய் என்னிடத்துல கொடுத்தார்கள். அதில் 1.5 ரூபாய்க்கு டீ வாங்கிவிட்டு 50 பைசாவை நைஸாக உருவிட்டேன். ஸ்டாலின் சொன்னது 2 ரூபாயிலேயே 50 பைசாவை உருவினவர். அந்த இடத்துல போய் அவகிட்டே காசு பிடுங்கிட்டு வந்தது தாத்தன். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பெரியவர்களே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், கலைஞர் கருணாநிதி ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்தியை இந்த ராமச்சந்திரன் உயிரோடு இருக்கும் வரை கோட்டை பக்கம் தலையெடுக்கவே விடமாட்டேன். அண்ணாமீது ஆணை. வாழ்க அண்ணாநாமம். வணக்கம். சொன்ன தலைவர் எம்ஜிஆர். ஆனால் அண்ணா திமுக கம்பீரமாக அண்ணன் முன்மொழிந்தாரே, மரியாதைக்குரிய அண்ணன் அக்ரியா, முதல் காலை வெற்றி காலையாக அண்ணன் காலடி எடுத்து வைத்தார்.
கம்யூனிஸ்ட் செருப்புகளையே அடிக்க போறான். போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டான். சிஐடி 20 வருஷம் நிக்குது அகவலைப்படி. அதுல 2000 குறான்னு கேட்டான். மானமுள்ள கம்யூனிஸ்ட் காரன் அங்க இருக்கலாமா? அந்த 2000 தரப்பட்டதா? இல்ல இல்ல, எங்க கொடுத்தா 2000? அவன பிச்சை கேட்டானா? போக்குவரத்து தொழிலாளி கருணை கேட்டானா? தர்மம் கேட்டானா? அவன் பணம் பிடிச்சு வச்சிருக்கேன், 20 வருஷாச்சு நீ தரல. அரசாங்கம் குற்றவாளியா இல்லையா? அண்ணன் எடப்பாடியார் சொன்னார், கூட்டணி அமைப்பதை பற்றி நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நீங்கள் களப்பணி ஆற்றுங்கள். இன்றைக்கு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழு இன்றைக்கு கூடியிருக்கிறது. அதே போல அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் அக்ரியார், அதிமுக மாபெரும் இயக்கத்தினுடைய குழுவில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்.